உங்கள் அனைவரையும் மீண்டும் நமது சந்தோஷ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்இபிஆர் தியரியோட எம்சிக்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த பிஎஸ்இபிஆர் தியரி ப்ரீவியஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த பிஎஸ்இபிஆர் தியரியோட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த எம்சிக்யூ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் இந்த விஎஸ்இபிஆர் தியரி எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு மாலிக்குளோட சேப் ஆர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு மாலிக்குளோட ஸ்ட்ரக்சர் ஆர் சேப் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் நமக்கு வேணும் ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு மாலிக்குள் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆட்டம் அதை நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும் அதோட வேலன்சி எத்தனை அப்படின்றத நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும் செகண்ட் ஒன் நம்ம விஎஸ்இபிஆர் தேரியை பொறுத்த வரையில் ஒரு மாலிக்குளோட சேப்பை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணும் ஒன்று அதில் இருக்கக்கூடிய பாண்ட் பேர் செகண்ட் ஒன் லோன் பேர் ஸோ இந்த பாண்ட் பேர் அண்டு லோன் பேர் கவுண்ட் இருந்தது அப்படின்னா அதோடய ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும் அப்படின்றதும் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் பீவியஸ் வீடியோவில் நம்ம பாண்ட் பேர் அண்டு லோன் பேர் அந்த கவுண்ட்டை வச்சு அந்த மாலிக்குலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற ட்ரிக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் அந்த ட்ரிக்கை வச்சு தான் இந்த எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் பாருங்கள் அந்த ட்ரிக்கு இதோ உங்களுக்காக பாருங்க ஒரு மாலிக்குள்ள ரெண்டு பாண்டு பேர் மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த மாலிகளோட ஸ்ட்ரக்சர் லீனியர் ஸ்ட்ரக்சர் செகண்ட் ஒன் டூ பாண்ட் பேர் பிளஸ் ஒரு லோன் பேர் இருந்தது அப்படின்னா அந்த மாலிக்குலோட ஸ்ட்ரக்சர் பெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படி இல்லைன்னா வி சேப் தென் நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாலிக்குள்ள ரெண்டு பாண்டு பேர் ப்ளஸ்ஸு ரெண்டு லோன் பேர் இருந்தது அப்படின்னா அந்த மாலிக்குலோட ஸ்ட்ரக்சர் பென்ட் ஸ்ட்ரக்சர் தென் நெக்ஸ்ட்டு ஒன் ஒரு மாலிக்குள்ளே த்ரீ பாண்டு பேர் மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த மாலிக்குள்ளோட ஸ்ட்ரக்சர் பிளேன் ஆர் ஆர் ட்ரை ட்ரைஆங்கிலர் தென் நெக்ஸ்ட் ஒன் த்ரீ பாண்டு பேர் ப்ளஸ்ஸு ஒரு லோன் பேர் இருந்தது அப்படின்னா ப்ரமிடல் ஸ்ட்ரக்சர் தென் நெக்ஸ்ட் ஒன் த்ரீ பாண்ட் பேர் ப்ளஸ்ஸு டூ லோன் பேர் இருந்தது அப்படின்னா அந்த மாலிக்குள்ளோட ஸ்ட்ரக்சர் டீ சேப் தென் நெக்ஸ்ட்டு ஒன் ஃபோர் பாண்டு பேர் மட்டும் இருந்ததுன்னா டெட்டல் ஸ்ட்ரக்சர் ஃபோர் பாண்ட் பேர் ப்ளஸ் ஒரு லோன் பேர் இருந்தது அப்படின்னா சீசா ஸ்ட்ரக்சர் ஆர் ட்ரைஆங்குலர் பை பிரமிடல் ஸ்ட்ரக்சர் தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் பாண்டு பேர் ப்ளஸு டூ லோன் பேர் இருந்தது அப்படின்னா அந்த மாலிக்குள் ஸ்கொயர் பிளேனார் தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபைவ் பாண்டு பேர் மட்டும் ஒரு மாலிக்குள்ளே இருந்ததுன்னா அந்த மாலிக்குளோட ஸ்ட்ரக்சர் பென்டகோனல் ஆர் ட்ரை ஆங்கிலர் பை பிரமிடல் தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபைவ் பாண்ட் பேர் பிளஸ் ஒரு லோன் பேர் இருந்ததுன்னா ஸ்கொயர் பிரமிடல் ஸ்ட்ரக்சர் தென் சிக்ஸ் பாண்ட் பேர் இருந்ததுன்னா ஆக்டல் சிக்ஸ் பாண்ட் பேர் பிளஸ் ஒரு லோன் பேர் இருந்ததுன்னா டிஸ்டார்ட்டட் ஆர் கோபிடு ஆக்டல் ஆக்டல் அண்ட் டிஸ்டார்ட்டட் கோப்டு ஆக்டல் மீன்ஸ் சேம் ஸோ இந்த ட்ரிக்கு நம்ம பிரிவியஸ் வீடியோவில் சொன்னது தான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த எம்சிக்யூ எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்க அமாங் தி பாலோயிங் பீசிஸ் ஹேவிங் சீசா ஸ்ட்ரக்சர் அதாவது கீழே இருக்கக்கூடிய ஏபிசிடி நாலு ஆப்ஷனில் எந்தெந்த பீசிஸ் வந்து சீசா ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நமக்கு தெரியணும் ஒன்று சென்ட்ரல் ஆட்டத்தோட வேலன்சி செகண்ட் ஒன் அதில் இருக்கக்கூடிய பாண்ட் பேர் அண்டு லோன் பேர் கவுண்ட்டை வச்சு அந்த மாலிக்குலோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும் அப்படின்றதே ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் ஃபஸ்ட்டு மாலிக்குல் பாருங்கள் SF4 ஃபோர் ஓகேங்களா இதில் சல்ஃபர் தான் வந்து சென்ட்ரல் ஆட்டம் இதோட வேலன்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ஆக்சிஜன் பேமிலியில் இருக்குது ஆக்சிஜனுக்கு கீழே இந்த சல்பர் இருக்குது ஸோ ஆக்சிஜன் பேமிலியோட வேலன்சி ஆறு அப்போ இந்த சல்பரோட வேலன்சியுமே ஆறு ஸோ அப்போ இதில் சிக்ஸ் வேலன்சி எலக்ட்ரான் இருக்குது அப்போது சிக்ஸ் வேலன்சி எலக்ட்ரான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் வேலன்சி எலக்ட்ரான் இருக்குது தென் நாலு ஃப்ளூரின் இதில் பாண்டடில் இருக்குது ஸோ ஒன் டூ த்ரீ 4 சோ பாருங்க 1 2 3 4 நான்கு புளூரின் பாண்டட்ல இருக்கு அப்ப இந்த SF4 மாலிகுல் இருக்கக்கூடிய பாண்ட் பேர் அப்படினு பார்த்தோம்னா 1 2 3 4 4 பாண்ட் பேர் இருக்குது பிளஸ் ஒரு லோன் பேர் நமக்கு இருக்குது ஒரு லோன் பேர் நமக்கு இருக்குது தென் இந்த மாலிகுளோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படினுட்டு லாஸ்டா நம்ம அந்த ட்ரிக்கை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் தென் செகண்ட் மாலிக்குள் பார்த்தோன்னா எஃப் ஃபோர் ஜெனான் அப்படின்றது என்ன அப்படின்னா நோபல் கேஸ் மந்த வாயுக்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு தனிமம் இதோட வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான் வச்சுருக்கோம் அப்போது இந்த ஜெனான் இதோட வேலன்சி எயிட் அப்போது ஜெனானை சுற்றி எயிட் எலக்ட்ரான் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் 8 அப்போது இதில் நாலு ஃப்ளூரின் பாண்டில் இருக்குது 1, 2, 3, 4 அப்போ 1, 2, 3, 4, 4 பாண்ட் பேர் இருக்குது ப்ளஸ்ஸு லோன் பேர் பார்த்தோன்னா 1, 2 2 லோன் பேர் நமக்கு இருக்குது தென் தேர்ட் ஒன் மாலிக்குல் CLF4 ஃபோர் ப்ளஸ் ஓகேங்களா குளோரின் அப்படின்றது ஏலஜன் ஏலஜனோட வேலன்சி செவன் ஸோ அப்போ குளோரின் செவன் எலக்ட்ரான் வச்சுருக்குது ப்ளஸ்ஸு அப்போது செவன் மைனஸ்ஸு ஒன்று ஒரு எலெக்ட்ரானே கொடுத்துருக்கு அப்போ செவன் மைனஸ் ஒன்று சிக்ஸு அப்போ குளோரினை சுற்றி சிக்ஸ் எலக்ட்ரான் இருக்குது ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தென் ஆக்சுவலி குளோரினோட வேலன்சி செவனு ஒரு ப்ளஸ்ன்றதுனால செவன் மைனஸ் ஒன்று சிக்ஸு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் எலக்ட்ரான் நம்ம போட்டோம் நாலு ஃப்ளூரின் பாண்டடில் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போது ஃபோர் பாண்டு பேர் ப்ளஸ்ஸு ஒரு லோன் பேர் நமக்கு இருக்குது ஒரு லோன் பேர் நமக்கு இருக்குது தென் டி மாலிக்குள் பார்த்தோன்னா சிஎல் எஃப் ஃபோர் மைனஸ் ஓகேங்களா இதில் சென்ட்ரல் ஆட்டம் சிஎல் குளோரின் இதோட வேலன்ஸு அப்படின்னு பார்த்தோன்னா ஆலஜனுக்கு எல்லாமே 7 அப்போ மைனஸ் ஒன்று இருக்குது அப்போது ஒரு எலக்ட்ரானை வாங்கியிருக்குது செவன் ப்ளஸ் ஒன்று எய்ட்டு அப்போது சிஎல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அது கூட நாலு ஃப்ளோரின் பாண்டட்ல இருக்கு ஒன் த்ரீ ஃபோர் ஓகேங்களா தென் அப்போ பாண்டு பேர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பாண்டு பேர் ப்ளஸ்ஸு நமக்கு லோன் பேர் பார்த்தோன்னா ஒன் டூ டூ லோன் பேர் நமக்கு இருக்குது இப்போது நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்தெந்த பீசிஸ் வந்து சீசா ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றதுக்கு நமக்கு கேட்டிருக்கிறாங்க நம்ம சொன்ன அந்த ட்ரிக்கு பாருங்கள் ட்ரிக்கில் நமக்கு சீசா ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபோர் பாண்டு பேர் ப்ளஸ் ஒரு லோன் பேர் இருந்ததுன்னா சீசா ஸ்ட்ரக்சர் ஆர் ட்ரை பை பிரமிடல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாருங்கள் ஃபோர் பாண்டு பேர் ஆப்ஷன் ஏழு இருக்குது அப்போது இது கரெக்டு சீசா ஸ்ட்ரக்சர் அப்போது இதோட ஸ்ட்ரக்சர் சீசா ஸ்ட்ரக்சர் ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் பாண்டு பேர் ப்ளஸ் டூ லோன் பேர் இருக்குது அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் ஸ்கொயர் பிளேனார் ஓகேங்களா ஆப்ஷன் சி பாருங்க ஃபோர் பாண்டு பேர் ப்ளஸ் ஒரு லோன் பேர் இருக்குது இப்போ முன்னவே பார்த்து தான் சீசா ஸ்ட்ரக்சர் தென் ஆப்ஷன் டி ஃபோர் பாண்டு பேர் ப்ளஸ் டூ லோன் பேர் இருக்குது பாருங்கள் இங்கே அதுவே சேம் அப்போ இது ஸ்கொயர் பிளேனார் அப்போது இந்த ஏபிசிடி நாலு ஆப்ஷனில் நமக்கு சிஸா ஸ்ட்ரக்சர் எதில் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ அண்டு ஆப்ஷன் சி அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்டு ஆப்ஷன் சிஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் இதுவே ஸ்கொயர் பிளேனார் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் பி அண்டு டி நம்ம சொல்லிருக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் டூ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிடிசிஎல் ஃபோர் மாலிகூல் நாலு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஏ வந்து ஆக்டல் பி டேட்ர்டல் சி வந்து ஸ்கொயர் பிளேனார் டி வந்து பிளேனார் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாலிகூலை பார்த்தோம் அப்படின்னா பிடிசிஎல் ஃபோர் அதாவது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் இருக்குது ஓகேங்களா அப்போ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை வந்திருந்தது அப்படின்னா உடனே நம்ம எங்கே போகணும் அக்கார்டிங் டு விபிடி தியரி அப்போ விபிடி தியரிக்கு போகணும் இதில் சென்ட்ரல் ஆட்டம் பிளாட்டினம் ஓகேங்களா பிடி வந்து சென்ட்ரல் ஆட்டம் தென் சிஎல் வந்து லிகான் ஸ்ட்ராங் லிகாண்டா வீக் லிகாண்டா அப்படின்னு பார்த்தோன்னா வீக் லிகான் ஓகேங்களா தென் இதோட கோஆர்டினேஷன் நம்பர் அதாவது இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஃபோர் அப்போது ஃபோர் அப்படின்னு இருந்ததுன்னா ஒன்லி ரெண்டு பாசிபிள் ஒன்று வந்து டெட்டேட்டல் ஆர் ஸ்கொயர் பிளேனார் இதுதான் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் ஃபோர் இருந்தது அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டி ஒன்று டெட்டேட்டல் இன்னொன்று ஸ்கொயர் பிளேனார் ஓகேங்களா தென் இந்த பிடிசிஎல் போர் மாலிக்குள் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டினம் இது எந்த சீரீஸில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் டி சீரியஸ் ஓகேங்களா தென் ஃபோர் டி அண்டு ஃபைவ் டி சீரீஸில் இருக்கக்கூடிய எந்த மெட்டலில் வந்தாலுமே சரி அது கூட இருக்கக்கூடிய லிகாண்டு வீக் லிகாண்டாக இருந்தாலும் சரி ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்தாலும் சரி நமக்கு எப்படி ஆக்ட் பண்ணுன்னா ஸ்ட்ராங் லிகாண்டாக ஆக்ட் பண்ணும் இந்த பிளாட்டினத்தோட நமக்கு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா ஃபைவ் டி எயிட்டு ஃபோர் எஸ்ஸு ஒன்று அப்போது இந்த பிளான்டின்னம் ஃபைவ் டி சீரீஸில் இருக்குது இந்த குளோரின் நமக்கு வீக்லிக்காண்டு ஆனால் எப்படி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணோம் அப்போ ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணும் பொழுது எலக்ட்ரானு டி எக்ஸி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்டு டி ஜெட் ஸ்கொயர் ஆர்பிட்டாள் புஷ் பண்ணும் அப்போது நமக்கு டெட்டாடல் இருந்தது அப்படின்னா அதோடய ஹைப்ரிடைசேஷன் எஸ்பி த்ரீ வந்திருக்கும் ஸ்கொயர் பிளேனார் அப்படின்னா டிஎஸ்பி டூ அப்போது கண்டிப்பாக இது என்ன ஸ்ட்ரக்சர் வரும்னா ஸ்கொயர் பிளேனாக ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் டிஎஸ்பி டூ கரெக்டு டேட்டேட்டல் வராது அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரையில் ஃபோர் டி அண்டு ஃபைவ் டி சீரீஸில் எந்த மெட்டல் இருந்தாலும் சரி அதை கூட இருக்கக்கூடிய லிகாண்டு வீக்கான லிகாண்டாக இருந்தாலுமே நமக்கு ஸ்ட்ராங்காக தான் ஆக்ட் பண்ணோம் அப்படி ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஹைபிரடைசேஷன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டிஎஸ்பி டூ வருது ஏன்னா டி எக்ஸி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்டு டிஇஜெட் ஸ்கொயர் இந்த ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானே ஸ்ட்ராங் லிகாண்டு போயிட்டு புஷ் பண்ணும் அப்போது எஸ்பி த்ரீ ஹைபிரடிசேஷன் வராது டிஎஸ்பி டூ ஹைபிரடிசேஷன் வருது அப்போ இந்த ஹைபிரடைசேஷனை வச்சு இந்த பிடிசிஎல் போரோட மாலிக்குலோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோம்னா ஸ்கொயர் பிளேனார் ஆப்ஷன் சி வந்து கரெக்டு நம்பர் த்ரீ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஸ்எஃப் சிக்ஸ் மாலிக்குல் நாலு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க தென் இதில் சல்பர் ஆட்டம் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆக்சிஜன் ஃபேமிலியில் இருக்குது ஸோ ஆக்சிஜன் ஃபேமிலியோட வேலன்சி சிக்ஸு இந்த சல்பரோட வேலன்சியும் சிக்ஸு அப்போ சல்பர்கிட்ட சிக்ஸு வேலன்சி எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போது இது கூட ஆறு ஃப்ளோரின் பாண்டடில் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போது இந்த எஸ்எஃப் சிக்ஸ் மாலிக்குள்ளே லோன் பேர் பார்த்தோம்னா ஜீரோ நமக்கு பாண்டு பேர் மட்டும் எத்தனை இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போது சிக்ஸு பாண்டு பேர் மட்டும் இருந்தது அண்டு சிக்ஸ் பாண்டு பேர் ப்ளஸ்ஸு ஒரு லோன் பேர் வந்தது அப்படின்னா அது ஆக்டேடலில் இருக்கும் சிக்ஸு பாண்டு பேர் மட்டும் இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சரோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்டைடல் ஷேப்பில் இருக்கும் அப்போது ஆப்ஷன் அ கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிஎல்எஃப் த்ரீ மாலிகூல் நாலு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஏ பிளேனார் பி வந்து ட்ரையாங்குலர் சி வந்து டிசேப்பு டி வந்து பென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த சிஎல் எஃப் த்ரீ மாலிக்குகளோட சென்ட்ரல் ஏட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா குளோரின் இது ஏலஜன் இதோட வேலன்சி எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தோம்னா செவன் அப்போது குளோரினை சுற்றி செவன் வேலன்சி எலக்ட்ரான் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மூணு ஃப்ளோரின் பாண்டடில் இருக்குது ஒன் தென் டூன் த்ரீ அப்போது த்ரீ பாண்டு பேர் இருக்குது ப்ளஸ்ஸு லோன் பேர் பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று டூ லோன் பேர் நமக்கு இருக்குது த்ரீ பாண்டு பேர் ப்ளஸ்ஸு நமக்கு டூ லோன் பேர் இருந்தது அப்படின்னா அந்த மாளிக்கலோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா த்ரீ பாண்டு பேர் ப்ளஸ்ஸு டூ லோன் பேர் இருந்தது அப்படின்னா அந்த மாலிக்கலோட ஸ்ட்ரக்சர் டி ஷேப் அப்போது அதுதான் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் அப்போ ஆப்ஷனை பாருங்கள் ஏ வந்து பிளேனார் பி வந்து ட்ரையாங்ளர் சி வந்து டி ஷேப் அப்போது டி ஷேப் தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்ஓ த்ரீ மைனஸ் மாலிகூல் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ பிளேனார் ஆப்ஷன் பி டேட்ர்டல் ஆப்ஷன் சி ட்ரையாங்ளர் ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏ அண்ட் சி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க தென் இந்த மாலிக்கலோட சேப்பை நம்ம இந்த ட்ரிக்கை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் கொடுத்துருக்குற மாலிக்கலோட சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜன் ஓகேங்களா நைட்ரஜனோட வேலன்சி அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைவு அப்போது ஒரு மைனஸ் இதில் இருக்குது அப்போ எக்ஸஸ்ஸாக ஒரு எலெக்ட்ரானே வாங்கியிருக்குது அப்போ நைட்ரஜனை சுற்றி சிக்ஸு வேலன்சி எலக்ட்ரான் இருக்கும் பாருங்க சிக்ஸ் வேலன்சி எலக்ட்ரான் போட்டாச்சு தென் இது கூட மூணு ஆக்சிஜன் மாலிக்குல் பாண்டில் இருக்குது ஆக்சிஜனோட வேலன்சி டூ மைனஸ் ஸோ அந்த மாதிரி ரெண்டு எலக்ட்ரானு கூட ஒரு ஆக்சிஜன் பாண்டில் இருக்கும் அப்போது இங்கே ஒரு ஆக்சிஜன் தென் இங்கே ஒரு ஆக்சிஜன் மூணு ஆக்சிஜன் பாண்டில் இருக்குது இந்த மாலிக்குல இருக்கக்கூடிய பாண்ட் பேர் ஒன் டூ த்ரீ த்ரீ பாண்டு பேர் மட்டும் இந்த என்ஓ த்ரீ மாலிக்குல்ல இருக்குது அப்படி த்ரீ பாண்ட் பேர் மட்டும் இந்த மாலிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க த்ரீ பாண்டு பேர் மட்டும் இருந்ததுன்னா பிளேனார் ஆர் ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு இருக்குது அப்போது ஏ வந்து பிளேனார் பி டேட்டெல் ஆப்ஷன் சி வந்து ட்ரையாங்குலர் நமக்கு ஏவும் கரெக்டு சியும் கரெக்டு அப்போது இந்த கொஸ்டினுக்கான பதில் ஆப்ஷன் டி ஏ அண்டு சி ஏன்னா த்ரீ பாண்டு பேர் இருந்தது அப்படின்னா அந்த மாலிக்குள்ளோட ஸ்ட்ரக்சர் நம்ம பிளேனா ட்ரை ஆங்குலர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த ஆப்ஷன் டீல இருக்குது இதுதான் கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிஓ த்ரீ டூ மைனஸ் மாலிகுல் ஓகேங்களா சிஓ த்ரீ டூ மைனஸ் இருக்குது இதுல சென்ட்ரல் ஆட்டம் கார்பன் இதோட வேலன்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் அப்போ மேலே டூ மைனஸ் கொடுத்துருக்குறாங்க அப்போது ரெண்டு எலெக்ட்ரானை எக்ஸஸ்ஸாக வாங்கியிருக்குது அப்போது டூ பொழுது ரெண்டு எலக்ட்ரானோட எக்ஸஸ்ஸாக போடணும் கார்பனோட வேலன்சி நாலு ப்ளஸ்ஸு ரெண்டு எலெக்ட்ரானை வாங்கியிருக்குது அப்போது டோட்டலாக கார்பனை சுற்றி சிக்ஸ் வேலன்சி எலக்ட்ரான் இருக்குது தென் இது கூட மூணு ஆக்ஸிஜன் பாண்டில் இருக்குது ஆக்சிஜனோட வேலன்சி டூ மைனஸு ஸோ அப்போ ஒவ்வொரு ஆக்சிஜன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு எலக்ட்ரானு கூட பாண்டில் இருக்கும் அப்போது மூணு ஆக்சிஜன் நமக்கு இருக்குது தென் இந்த மாதிரி பாண்டில் இருக்குது அப்போ இந்த மாலிக்குள்ளே பார்த்தோன்னா லோன் பேர் கிடையாது பாண்டு பேர் ஒன் டூ த்ரீ அப்போது த்ரீ பாண்டு பேர் மட்டும் இந்த சிஓ த்ரீ டூ மைனஸ் மாலிக்குள்ள இருக்குது அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் பாருங்கள் அந்த ட்ரிக்கை வச்சு நம்ம சொல்லலாம் த்ரீ பாண்டு பேர் மட்டும் இருந்ததுன்னா பிளேனார் ஆர் ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர் நமக்கு பாருங்கள் பிளேனார் ஆர் ட்ரையாங்குலர் வந்து கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டீயில் வந்து பிளேனார் கொடுத்துருக்குறாங்க ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் செவன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓ ஃபோர் மாலிகுல் இந்த மாலிகுளோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் வழக்கம்போது நாலு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த ஓ ஃபோர் மாலிகுலோட சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனான் இந்த ஜெனான் அப்படின்றது நோபல் கேஸ் நோபல் கேஸ் எல்லாமே தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் எயிட் எலக்ட்ரானை வச்சுருக்கும் அந்த எயிட் எலக்ட்ரான் தான் அதோட வேலன்சி எலக்ட்ரான் அப்போ ஜெனானை சுற்றி எயிட் வேலன்சி எலக்ட்ரான் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தென் நாலு ஆக்சிஜன் அது கூட பாண்டில் இருக்குது ஆக்சிஜன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு பாண்டில் இருக்கும் தென் நாலு ஆக்சிஜன் அப்போது எக்ஸிஓர் போர் மாலிக் நமக்கு லோன் பேர் ஜீரோ பாண்ட் பேர் ஒன் டூ த்ரீ ஃபோர் நமக்கு ஃபோர் பாண்டு பேர் மட்டும் இருந்தது அப்படின்னா அதோடய ஸ்ட்ரக்சர் இங்கே பாருங்க ஃபோர் பாண்ட் பேர் மட்டும் இருந்ததுன்னா டெட்டல் ஸ்ட்ரக்சர் அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டெட்டல் ஆப்ஷன் பி பாருங்க டெட்டடல் இருக்குது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் எயிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிஇசிஎல் டூ மாலிக்குள் நாலு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க தென் பிஇசிஎல் டூவில் பார்த்தோம் அப்படின்னா பெர்லியம் சென்ட்ரல் ஆட்டம் இதோட வேலன்சி டூ ஓகேங்களா அப்போது பெர்லியம் மாலிக்குலில் டூ வேலன்சி எலக்ட்ரான் இருக்குது ஒன் டூ அது கூட ரெண்டு சிஎல் பாண்டில் இருக்குது ஒரு சிஎல் இன்னொரு சிஎல் ஒரு மாலிக்குள்ளில் ரெண்டு பாண்ட் பேர் மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த மாணிக்கூளோடய ஸ்ட்ரக்சர் லீனியர் ஸ்ட்ரக்சர் அப்போ லீனியர் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர் அது கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் நைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்வோடூ மாலிகூல் ஓகேங்களா இந்த டூ மாலிகுல்ல சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜன் அதோட வேலன்சி ஃபைவ் ஓகேங்களா அப்போ நைட்ரஜனை சுற்றி ஃபைவ் வேலன்சி எலக்ட்ரான் இருக்குது பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோரு ஃபைவ் தென் இது கூட ரெண்டு ஆக்சிஜன் மாலிகூல் பாண்டில் இருக்குது ஒரு ஆக்சிஜன் தென் ரெண்டு ஆக்சிஜன் அப்போது இந்த மாலிக்குள்ள டூ பாண்ட் பேர் இருக்குது ப்ளஸ்ஸு ஒரு லோன் பேர் நமக்கு இருக்குது அப்போது டூ பாண்டு பேர் ப்ளஸ் ஒரு லோன் பேர் இருந்தது அப்படின்னா அந்த மாலிக்குள்ளோட ஸ்ட்ரக்சர் பென்ட் ஸ்ட்ரக்சர் ஆர் வி சேப் அப்போது நமக்கு பெண்ட்டு ஆர் வி ஷேப்பு எங்கே கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் கரெக்ட் ஆப்ஷன் பாருங்கள் பெண்ட்டு ஆர் ஷேப் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டீல நமக்கு வி சேப்பு கொடுத்துருக்குறாங்க இல்லைனா பெண்ட்டு கொடுத்துருந்தாலும் கரெக்டு அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வி சேப் ஆர் பெண்ட் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் டென் லோன் பேர் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் தர் மாலிக்குலர் ஜாமெட்ரி அதாவது ஒரு மாலிக்குள்ள லோன் பேர் வந்து ப்ரெசண்ட்டு ஆகலை அப்போ அந்த மாலிக்குளோட ஜாமெட்ரி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க அக்கார்டிங் டு விஎஸ்இபிஆர் தேரியை பொறுத்த வரையில ஒரு மாலிக்குள்ள லோன் பேர் இல்லை அப்படின்னா அந்த மாலைக்குள் ரெகுலர் ஜாமெட்ரியில் இருக்கும் ஓகேங்களா அதுதான் அதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ரெகுலர் ஜாமெட்ரி எப்போ லோன் பேர் வந்து ப்ரெசன்ட் ஆகலை அப்படின்னா சப்போஸ் அந்த மாலிக்குள்ள லோன் பேர் அண்டு பாண்டு பேர் இருந்தது அப்படின்னா அந்த மாலைக்குள் இர்ரெகுலர் ஜாமெட்ரியில் இருக்கும் ஒரு மாலிக்குல்ல லோன் பேர் எப்போ ப்ரசன்ட் ஆகுதோ அப்போது அந்த மாலிக்குல்லோட பாண்ட் ஆங்கிள் வேரியேஷன் ஆகுது அதனால் அதோட ஜாமெட்ரி வேரி ஆகுது அப்போது லோன் பேர் இல்லை அப்படின்னா அந்த மாலிக்குள் ரெகுலர் ஜாமெட்ரியில் இருக்குது தென் நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் லெவன் இப்ப மாலிக்குல் ஹேவ் போத் பாண்ட் பேர் அண்டு லோன் பேர் ப்ரசன்ட் தட் மாலிக்குல் ஜாமெட்ரி ஒரு மாளிக்குள்ள பாண்டு பேர் அண்டு லோன் பேர் ரெண்டும் ப்ரெசண்டாக ஆகிருக்கு அப்படின்னா அந்த மாலிக்குள்ளோட ஜாமெட்ரி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இர்ரெகுலர் ஜாமெட்ரி பாண்டு பேர் இருந்தது அப்படின்னா நமக்கு ரெகுலர் ஜாமெட்ரி இருக்கும் அதுவே பாண்டு பேர் பிளஸ் லோன் பேர் லோன் பேர் இருந்தாவே அந்த மாளிகளோட பாண்ட் ஆங்கிள்ளு வேரி ஆகும் அதனால அந்த மாளிகளோட ஜாமெட்ரி ரெகுலர் ஜாமெட்ரி இருக்காது ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பி இர்ரெகுலர் ஜாமெட்ரி கொஸ்டின் நம்பர் டுவெல் இஃப் தி மாலிக்குள் இன்க்ரீஸ் தி லோன் பேர் கவுண்ட் தி பாண்ட் ஆங்கிள் இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது ஒரு மாளிகுள்ள லோன் பேரோட கவுண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த மாலிகளோட பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டிகிரிஸ் ஆகும் ஏன் அப்படின்னா லோன் பேர் இன்க்ரீஸ் ஆக ஆக ஒரு மாலிகளோட ஜாமெட்ரி வந்து ரெகுலர் ஜாமெட்ரி இருக்காது இர்ரெகுலர் ஜாமெட்ரியில் இருக்கும் அப்போ அந்த மாளிக்கலோட பாண்ட் ஆங்கிள்னு பார்த்தோன்னா டிகிரிஸ் ஆகும் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரசன்ட் மூணு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க மூணு ஆப்ஷனில் எதில் வந்து லோன் பேரோட கவுண்ட்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க தென் ஆப்ஷன் ஏ வந்து எஸ்எஃப் ஃபோர் ஓகேங்களா சல்பர் அப்படின்றது ஆக்சிஜன் ஃபேமிலியில் இருக்கிறது அதோட வேலன்சி எலக்ட்ரான் சிக்ஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு நாலு ஃப்ளோரின் பாண்டட்ல இருக்குது ஒன் டூ த்ரீ தென் ஃபோர் அப்போது இந்த மாணிக்குள்ளே ஒரு லோன் பேர் இருக்குது தென் ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா சிஎஃப் ஃபோர் கார்பனோட வேலன்ஸி ஃபோரு அதை சுற்றி நாலு ஃப்ளூரின் பாண்டரில் இருக்குது தென் நாலு ஃப்ளூரின் பாண்டரில் இருக்குது இதில் இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து ஜீரோ தென் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிஎஃப் ஃபோர் இதில் சென்ட்ரல் ஆட்டம் எக்ஸி இதோட வேலன்சி எயிட்டு நோபல் கேஸ் எல்லாமே தன்னோடய அவுட்டர் மோஸ்ட்லி எயிட் எலக்ட்ரானாக வச்சுருக்கும் அப்போ நோபல் கேஸோட வேலன்சி எயிட்டு எக்ஸி தென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு செவனு எயிட்டு தென் இதில் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஃப்ளூரின் பாண்டடில் இருக்குது ஒன்று தென் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய லோன் பேரோட கவுண்ட் தான் நமக்கு வேணும் ஒன்று டூ ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் ஏல பார்த்தோன்னா ஒரு லோன் பேர் இருக்குது ஆப்ஷன்ஸ் பியில் வந்து ஜீரோ ஆப்ஷன் சியில் வந்து டூ லோன் பேர் நமக்கு இருக்குது அப்போது ஒன் ஜீரோ டூ இது தான் கரெக்டு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஒன் ஜீரோ டூ சார் கரெக்ட் ஆன்சர் நம்பர் ஃபோர்டீன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிக்குல் சில மாலிக்குல் கொடுத்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மட்டும் இருக்குது இது உங்களோட டெஸ்ட்யூர் செல்ஃபுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் இந்த மாணிக்கலோட ஸ்ட்ரக்சர்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா பாஸ் பட்டனை நீங்கள் அமைத்திட்டு இதுக்கான ஆன்சரை எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் இதுக்கான ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுறேன் டூ ஒன் ஹெச் டூ ஓ ஓகேங்களா தென் இதில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஆக்சிஜனோட வேலன்ஸி சிக்ஸு ஓகேங்களா தென் ஒன் டூ த்ரீ ஃபோரு ஃபைவ் சிக்ஸு இதில் ரெண்டு ஹைட்ரஜன் பாண்டில் இருக்குது இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் நமக்கு டோட்டலாக பார்த்தோம்னா டூ பாண்ட் பேரு டூ பாண்டு பேரு ப்ளஸ்ஸு டூ லோன் பேர் நமக்கு இருக்குது அப்போது ஒரு மாணிக்குள்ளே டூ பாண்டு பேர் ப்ளஸ் டூ லோன் பேர் இருந்தது அப்படின்னா அந்த மாலிகளோட ஸ்ட்ரக்சர் பென்ட் ஸ்டக்சர் அப்போது இந்த வாட்டர் மாளிக்கலோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோன்னா பென்ட் ஸ்ட்ரக்சர் தென் செகண்ட் ஒன் பிஇஎஃப் டூ இதில் சென்ட்ரல் ஆட்டம் பெர்லியம் இதோட வேலன்சி அப்படின்னு பார்த்தோன்னா டூ அப்போ பெர்லியத்தோட வேலன்சி டூ டூ எலக்ட்ரான் இருக்குது ரெண்டு ஃப்ளோரின் பாண்டரில் இருக்குது டூ பாண்டு பேர் மட்டும் ஒரு மாலிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த மாலிகளோட ஸ்ட்ரக்சர் லீனியர் அப்போது பிஇஎஃப் டூ மாளிக்களோட ஸ்ட்ரக்சர் லீனியர் தென் நெக்ஸ்ட் ஒன் ஓ டூ இல்லை சி அப்படின்றது சென்ட்ரல் ஆட்டம் கார்பன் இதோட வேலன்சி ஃபோர் அப்போ கார்பனை சுற்றி நாலு வேலன்சி எலக்ட்ரான் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் தென் அது கூட ரெண்டு ஆக்சிஜன் பாண்டில் இருக்குது அப்போது டூ பாண்டு பேர் மட்டும் இந்த மாலிகூலில் இருக்குது டூ பாண்ட் பேர் மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் லீனியர் அப்போது சிஓ டூ மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் லீனியர் ஸ்ட்ரக்சர் தென் நெக்ஸ்ட் ஒன் சிஹெச் த்ரீ மாலிகுல் தென் இதில் சென்ட்ரல் ஆட்டம் கார்பன் இதோட வேலன்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் அப்போ கார்பனை சுற்றி நாலு வேலன்சி எலக்ட்ரான் இருக்குது தென் இது கூட மூணு ஹைட்ரஜன் பாண்டில் இருக்குது அப்போது த்ரீ பாண்டு பேர் ப்ளஸ் ஒரு லோன் பேர் இருக்குது த்ரீ பாண்டு பேர் ப்ளஸ் ஒரு லோன் பேர் இருந்தது அப்படின்னா அந்த மாலிகுளோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரமிடல் அப்போது சிஹெச் த்ரீ மாலிகுளோட ஸ்ட்ரக்சர் ப்ரமிடல் ஸ்ட்ரக்சர் தென் நெக்ஸ்ட்டு ஒன் என்ஹெச் த்ரீ மாலிகுல் இதில் என் தான் வந்து சென்ட்ரல் ஆட்டம் இதோட வேலன்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் அப்போது நைட்ரஜனை சுற்றி அஞ்சு வேலன்சி எலக்ட்ரான் இருக்குது தென் அது கூட மூணு ஹைட்ரஜன் பாண்டில் இருக்குது ஒன் டூ தென் த்ரீ த்ரீ பாண்டு பேரு ப்ளஸ்ஸு ஒரு லோன் பேர் நமக்கு இருக்குது அப்படி இருந்தது அப்படின்னா அந்த மாலிக்குலோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் பிரமிடல் ஸ்ட்ரக்சர் அப்போது என்ஹெச் த்ரீ மாலிக்குளோட ஸ்ட்ரக்சர் பிரமிடல் ஸ்ட்ரக்சர் தென் கொஸ்டின் நம்பர் ஃபைவு சிஹெச்சு ஃபோர் மீ தேன் மாலிகளோட ஸ்டக்சர் தென் இல்லை கார்பன் சென்ட்ரல் ஆட்டம் கார்பனை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா ஃபோர் ஏன்னா கார்பனோட வேலன்சி ஃபோர் அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போது நாலு ஹைட்ரஜன் பாண்டில் இருக்குது அப்போது இந்த மாலிக்குள்ள டோட்டலாக ஃபோர் பாண்ட் பேர் இருக்குது ஃபோர் பாண்டு பேர் மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த மாலிக்குலோட ஸ்ட்ரக்சர் டட்டர்டெல் சிஹெச்சி ஃபோர் மாலிக்ளோட ஸ்ட்ரக்சர் டட்டெல் ஸ்ட்ரக்சர் தென் நெக்ஸ்ட்டு ஒன் என்ஹெசி ஃபோர் மாலிகுல் கொடுத்துருக்குறாங்க தென் நைட்ரஜன் இல்லை சென்ட்ரல் ஆட்டம் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபைவு ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபைவு இல்லை நாலு ஹைட்ரஜன் பாண்டில் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் டோட்டலாக ஃபோர் பாண்டு பேர் ப்ளஸ் ஒரு லோன் பேர் இருக்குது ஃபோர் பாண்டு பேர் ப்ளஸ் ஒரு லோன் பேர் இருந்தது அப்படின்னா சீசா ஸ்ட்ரக்சர் ஆர் ட்ரையாங்குலர் பை பிரமிடல் ஸ்ட்ரக்சர் அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் சீசா ஸ்ட்ரக்சர் ஆர் பை எம்ஜிசிஎல் டூ மாலிகுல்லோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க இதில் எம்ஜி வந்து சென்ட்ரல் ஆட்டம் இதோட வேலன்சி டூ பிளஸ் அப்போ இதில் ரெண்டு வேலன்சி எலக்ட்ரான் இருக்குது ஒன் டூ தென் ரெண்டு குளோரின் பாண்டல் இருக்குது அப்போது இந்த மாலிக்குள்ளே டூ பாண்டு பேர் மட்டும் இருக்குது அப்போ டூ பாண்டு பேர் இருந்தது அப்படின்னா அந்த மாலிக்கோட ஸ்ட்ரக்சர் லீனியர் ஸ்ட்ரக்சர் தென் கொஸ்டின் நம்பர் எய்ட்டு எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் ஓகேங்களா சல்பர் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலியில் இருக்குது அதோட பேலன்ஸி எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு சிக்ஸு ரெண்டு டூ மைனஸ்ஸு மேலே இருக்குது அப்போ ரெண்டு எலக்ட்ரான் எக்ஸஸாக வாங்கியிருக்குது அப்போ டோட்டலாக சிக்ஸு ப்ளஸ் டூ எயிட் எலக்ட்ரான் நம்மக்கிட்ட இருக்கணும் ஸோ சல்பரை சுற்றி எயிட் எலக்ட்ரான் போட்டாச்சு தென் த்ரீ ஆக்சிஜன் இதில் பாண்டில் இருக்குது ஒன் டூ த்ரீ ப்ளஸ் ஒரு லோன் பேர் இருக்குது த்ரீ பாண்ட் பேர் ப்ளஸ்ஸு ஒரு லோன் பேர் நமக்கு இருக்குது த்ரீ பாண்டு பேர் ப்ளஸ் ஒரு லோன் பேர் இருந்ததுன்னா அந்த மாலிக்களோட ஸ்ட்ரக்சர் ப்ரமிடல் ஸ்ட்ரக்சர் தென் கொஸ்டின் நம்பர் நைன் என்ஓ டூ மைனஸ் மாலிக்குள் கொடுத்துருக்குறாங்க இதில் என் நைட்ரஜன் இதோட வேலன்சி ஃபைவ் தென் ஒரு மைனஸ் இருக்குது அப்போது ஒரு எலக்ட்ரான எக்ஸஸாக வாங்கியிருக்குது அப்போ டோட்டலாக நைட்ரஜனை சுற்றி சிக்ஸ் எலக்ட்ரான் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு தென் இல்லை ரெண்டு ஆக்ஸிஜன் பாண்டில் இருக்குது ஒன்று டூ தென் ஒரு லோன் பேர் இருக்குது டூ பாண்ட் பேர் ப்ளஸ்ஸு ஒரு லோன் பேர் இதில் இருக்குது ஒன் டூ டூ பாண்டு பேர் ப்ளஸ்ஸு நமக்கு ஒரு லோன் பேர் இருக்குது டூ பாண்ட் பேர் ப்ளஸ் ஒரு லோன் பேர் இருந்ததுன்னா பென்ட் ஸ்ட்ரக்சர் ஆர்விசேப் பென்ட்டு ஆர் விசேப் இதுதான் அந்த மாளிகையோட ஸ்ட்ரக்சர் ஐ திங்க் கண்டிப்பாக இந்த எம்சிக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க